தமிழின் ஒரு நல்ல எழுத்தை பற்றி ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் திரு அழகிய பெரியவன் அவர்கள் கரியுடன் சிறுகதை தொகுப்பு. இந்த அவருடைய இந்த பேச போகிற உரையை பற்றி கேட்பதற்கு உண்மையிலே நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்றத அவங்களுக்கே தெரியும். ஏன் இந்த கதை அவருடைய உரையை நான் ஏன் எதிர்பார்க்கிறேன் அப்படின்றது அவருக்கே தெரியும். திரு அழகிய பெரியவன் மேடையிலே இருக்கின்ற ஆளுமைகளுக்கும் அரங்கில் இருக்கிற அன்புக்குரிய நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். முதலில் இந்த மிகச்சிறப்பான ஒரு தொகுப்பை தமிழுக்கு வழங்கியிருக்கிற சாரோன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரிய நண்பர்களே, இந்த இடத்துல இந்திரன் அவர்கள் நிறைய ஃபர்னிச்சர்ஸை உடைச்சார். அதில் முக்கியமான ஒரு ஃபர்னிச்சர் வந்து எழுத்தாளனுடைய சேரு. அதில் நான் உட்கார்ற சேர் தான் அது அவர் உடைச்சதில். ஏன்னா எழுத்தாளனுக்கு கதிமோட்சம் என்பது இன்றைக்கு திரைப்படம் அப்படின்னு அவர் வந்து சொன்னார். எழுத்தையே நம்பி இருக்கிறவனுடைய ஒரு வாழ்க்கை என்பது நரகமாக இருக்கிற போது அவன் நிச்சயமாக மோட்சத்தை பற்றி தான் விரும்புவான். அப்படி தான் இருக்குது. இங்கே சங்கப்பலகைன்னு அவர் சொல்கிறார். உண்மையிலேயே இங்கே சங்கப்பலகையில் சாதிப்பலகைகள் தான் இருக்கின்றன. திருவள்ளுவர் வந்து அவருடைய திருக்குறளை அரங்கேற்றுவதற்காக போகிற போது அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மு அருணாச்சலம் அவர்களுடைய அந்த தமிழ் இலக்கிய வரலாறு நூலில் இந்த குறிப்பு இருக்குது. அப்போ அவர் கோபத்தில் அதை வந்து பொற்றாமரை குளத்தில் எரிஞ்சிடுறாரு. அப்போ அது மேலே ஒரு தாமரைக்கு மேலே வந்து எழுந்து வருகிறது. எல்லோருமே அதை அங்கீகரித்து விடுகிறார்கள் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. அந்த அளவிற்கு மிக சாதிய ரீதியான குழுத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்புறம் இன்னொன்று, எழுதுவதை யாரும் அந்த அந்த குழுவை தாண்டி படிக்கிறது அப்படின்ற ஒன்றே வந்து இல்லை. என்ன கேட்டால் தமிழில் விமர்சகர்கள் என்பவர்கள் மிக பிற்போக்குத்தனமாக மோசமான பார்வைகளை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மாட்டிக்கொண்டு படிக்கின்ற கண்ணாடி சட்டகங்கள் ஒரு பனுவலை சரியான பார்வையிலே விமர்சனம் செய்வதற்கு போதுமானதாக இல்லை என்று நான் கருதுகிறேன். அப்படி ஒருவேளை அவங்க சொன்னால், ஒருவேளை ஐயா சொன்னதுனால நான் அதை சொல்கிறேன். அதாவது சாக்கந்தசாமியினுடைய சாயாவனம் போன்ற பல நூல்களை நான் படித்திருக்கிறேன். நிறைய நாவல்களை நான் வந்து படிச்சிருக்கிறேன். அண்மையில் நீலம் பதிப்பகத்திற்காக என்னுடைய நாவல்கள் மறு பதிப்பு வரவிருக்கின்றன. தகப்பன் கொடி வாசித்து கொண்டிருந்தேன். உண்மையிலே சொல்கிறேன், நான் ஒரு 90களில் 80களில் அல்லது இதுவரைக்கும் எழுதப்பட்ட மண் சார்ந்த ஒரு இலக்கியத்தில் எந்த விதமான குறையும் இல்லாத மிக தகுதி வாய்ந்த ஒரு நாவலாக அது உருவாகி இருக்கிறது. விலகியிருந்து ஒரு வாசகனாக என்னுடைய நாவலையே நான் பார்க்கிற போது, படிக்கிற போது, ஆனால் அதை எத்தனை பேர் வியந்து பேசியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் மிக மிக குறைவு. அதை போன்ற ஒரு சூழல் தான் தமிழில் நிலவி கொண்டிருக்கிறது. நிறைய வெளிப்படையாக சொல்லலாம், ஆனால் அது வந்து இந்த மேடையில் அது சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. எனவே அந்த வகையில் தமிழுக்கு நம்பிக்கை தரக்கூடிய எழுத்தாளர்கள் எங்கோ ஒரு இடத்துல வந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த வகையில் ஒரு புதிய வரவாக நான் சாரோனை பார்க்கிறேன். உண்மையிலேயே எழுத்தாளர்கள் அடிப்படையில் ஒரு வகையான ஒரு பொறாமை அல்லது காழ்ப்புணர்வு கொண்டவர்கள் என்று சொன்னாலும், சாரோனை நான் அப்படி பார்ப்பதிலோ அல்லது அவர் என்னை அப்படி பார்ப்பதிலோ அப்படி ஒரு எந்த விதமான இடமும் கிடையாது. நான் அவரும் உறவும் கூட. பொதுவாக அவரை 10வது படிக்கிற போதிலிருந்து எனக்கு தெரியும். அவர் வந்து 12வது முடித்து, உண்மையிலேயே சாரோன் வந்து தமிழ் இலக்கியத்தில் சேரணுன்னாலாம் விரும்பலை. அவர் வந்து பொருளாதார துறையில் தான் வந்து படிக்கணும்னு சொல்லி விரும்பினார். அப்போ ஊரிஸ் கல்லூரியில் அவரை வந்து அட்மிஷனுக்கு போகிற போது
நான் அவரை அழைத்து சென்று தமிழ்துறையில் நீங்கள் வந்து கட்டாயமாக சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி அவரை நான் சேர்த்து விட்டேன். அதற்கு பிறகு அவர் பிஏ முடிச்சிட்டார். முடித்த பிறகு அவர் செய்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த திருப்பதி வந்தால் திருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் திருப்பதியில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, நீங்கள் அங்கே படிங்கன்னு சொன்னேன் நான். மாமா அந்த திருப்பமெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் சென்னைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். சாரோன் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்த மிக முக்கியமான ஒரு முடிவு சென்னைக்கு வந்து அவர் படித்தது என்று தான் நான் நினைக்கிறேன். அந்த அளவிற்கு மிக தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய கடும் உழைப்பாளி, மிக கவனமாக ஒரு இடத்தில் இருந்து கொண்டு வேலை செய்கிறார் என்று சொன்னால் அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறவர் என்ற ஒரு பிம்பங்களெல்லாம் அவரை பற்றிய அபிப்பிராயங்களெல்லாம் எனக்கு உண்டு. நண்பர்களே, தொண்டை மண்டலத்தில் எழுத்தாளர்கள் மிக மிக குறைவு. மரியாதைக்குரிய எனக்கு பிடித்தமான எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வன் ஒரு கூட்டத்தில் பேசும்போது, தென்பகுதியிலிருந்து எழுத்தாளர்களை அழைத்து வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களை வந்து ஒரு பஸ்ஸில் அழைச்சிட்டு வரணும், அந்த அளவிற்கு அங்கே இருக்கிறாங்க. ஆனால் வேலூர்லேருந்து கூட்டிகிட்டு வரணும்னா அவங்களுக்கு ஒரு சைக்கிள் போதும், கேரியரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு அவர் சொன்னார். உண்மையிலே அப்படி தான். சார்வாகன், மு வரதராசனார், கோவி மணிசேகரன், வையவன், இப்படி அப்புறம் இப்போ எழுதிட்டுருக்கிற கவிப்பித்தன், நாராயணி கண்ணகி, இந்த வரிசையில் நவீன ஒரு இலக்கியத்திலே தொண்டை மண்டல மக்களை எழுதிய முதல் எழுத்தாளன் என்று சொன்னால் அது நான் தான். அந்த வகையில் எனக்கு வந்து ஒரு பெரிய பெருமிதம் உண்டு. அதற்கடுத்து அந்த ஒரு அந்த அந்த தன்மையோடு, அந்த சாரத்தோடு எழுதுகிற எழுத்தாளர், அதாவது விரல் விட்டு எண்ணக்கூடிய எழுத்தாளர்கள் தொண்டை மண்டலத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு விரல் நீட்டி சுட்டி காட்டப்பட வேண்டிய எழுத்தாளராக சாரோன் இருக்கிறார் என்று நான் உறுதியாக நான் நம்புகிறேன். நண்பர்களே, ஏற்கனவே நான் அந்த பயஸ்டு ரீடிங் பற்றி நிறைய சொன்னேன். நான் ரெக்கமெண்டட் ரீடிங்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி வந்து பிரபலமானவர்கள் இந்த நூலை படிங்கன்னா படிச்சிடுறாங்க. தமிழுக்கு மிக சாபக்கேடு என்ன அப்படின்னு சொன்னால், பொன்னியின் செல்வன் தான் மிக சிறந்த நாவல் என்று தமிழர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இதை போல ஒரு கேவலமான, பிற்போக்குத்தனமான, ஒரு சாபக்கேடு நிறைந்த ஒரு சூழல் என்பது வேறு எந்த மொழியிலாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. அந்த அளவிற்கு அதை வந்து வரலாற்றை மாற்றி திரித்து புனைந்து எழுதுகிற அளவிற்கு இன்றைக்கு சூழல்கள் போயிருக்கின்றன. அப்போ இவர்கள் எதை படிக்கிறார்கள், எந்த பணுவலை படிக்கிறார்கள், எந்த பணுவலை இவர்கள் முன்னிறுத்த வேண்டும், எந்த எழுத்தை இவர்கள் முன்னிறுத்த வேண்டும் என்றெல்லாம் மிக திட்டமிட்ட கால்குலேஷன்ஸ் இருக்கிறது. அதில் தான் வந்து எழுத்தாளர்கள் சொல்லக்கூடிய தங்களுடைய எழுத்துகளுக்கு இடையிலான மௌனம் வேண்டும் மௌனம் வேண்டும் சொல்கிறதே நான் பல நேரத்தில் வேறு மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவங்க காட்டக்கூடிய மௌனம் என்பது சக டெக்ஸ்ட், சக எழுத்தாளர்கள், சக எழுத்துகளின் மீதான மௌனம் தான் அப்படின்றதான் எனக்கு ரொம்ப தாமதமாக புரிகிறது. அந்த மாதிரியான ஒரு பார்வையும் சூழலும் இருக்கிற போது தனித்து எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் என்று நிறைய பேர் வந்து இருக்கிறார்கள். அவர்கள் யாருமே வெளியிலேயே தெரியவே மாட்டாங்க. சுதாகர் கத்தக்குன்னு ஒரு எழுத்தாளர், பிடிமண் என்று நான் நினைக்கிறேன், அல்லது கைமண் என்று எனக்கு தோன்றுகிறது. கைமண் ஒரே ஒரு தொகுப்பு தான், ஒரு ஒரு அதிகபட்சம் ஒரு 12 சிறுகதைகள் தான் இருக்கும். தமிழின் ஆக சிறந்த எழுத்தாளர்கள்னு ஒரு 10 பேரை நீங்கள் போட்டிங்கன்னா அதில் சுதாகர் கத்தக்கினுடைய பெயர் வந்து உறுதியாக இருக்கும். ஆனால் சுதாகர் கத்தக், நான் நிறைய பேருக்கு இப்போ நான் சொல்லும்போது தான் அந்த பெயரையே நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ நிறைய மேடைகளில் ஏறாதவர், நிறைய இலக்கிய கூட்டங்களில் அவரை வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்படி எழுதக்கூடிய நிறைய பேர் வந்து தமிழில் இருக்கிறார்கள். அப்படியான ஒரு வகை மாதிரியாகத்தான் நான் வந்து சாரோனை பார்க்கிறேன். இந்த தொகுப்பில் நான் வந்து படித்தபோது நண்பர்களே, 3 கதைகள் தான் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ஒன்று ஈசல் வேட்டை, இன்னொன்று ஈத்தை, பிறகு கரியோடன். மீதி கதைகளை யார் வேண்டுமானாலும் எழுதிவிடலாம். அது வழக்கமான பாணியில் எழுதக்கூடிய கதைகளாகத்தான் எனக்கு தோன்றின. ஆனால் இந்த ஈசல் வேட்டையை, ஈத்தையை, கரியோடனை சாரோனை தவிர வேறு யாரும் எழுத முடியாது என்பதுதான் உண்மை. நீங்கள் காட்டை பற்றி எழுதலாம், நீங்கள் யானையை பற்றி எழுதலாம், சட்டகத்திற்குள் பறக்கும் பறவைன்னு நான் ஒரு கதை எழுதியிருந்தேன். அதில் மாஸ்கோ பற்றி நான் எழுதுகிறேன். ஒரு தோழர் படிச்சுட்டு, தோழர் ருஷ்யாவுக்கு எப்போ போயிருந்தீங்கன்னு என்னை கேட்டேன். நான் ருஷ்யாவுக்கே போனதில்லை, ஆனாலும் நான் என்னால் எழுத முடிகிறது. டெஸ்க் ஒர்க் என்பது வேறு,
நீங்கள் மேசையில் உட்கார்ந்து கொண்டு உங்களுடைய மூளையை கசக்கி நண்பர்களிடம் தொலைபேசி செய்து இன்றைக்கு கூகுள் இருக்கிறது, நிறைய விஷயங்களை தேடி எடுத்து நீங்கள் புனைவது என்பது வேறு. ஆனால் நீங்கள் ஒரு நேரடி வாழ்க்கையை, முதல் அனுபவத்தை அல்லது அந்த மனிதர்களோடு வாழ்ந்த ஒரு அனுபவத்தை நீங்கள் எழுதுகிறீர்கள் இல்லையா, அதை வந்து கலையாக்குகிறீர்களே, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக எனக்கு தோன்றுகிறது. அதை சாரோன் இந்த மூன்று கதைகளில் சாதித்திருக்கிறார். நண்பர்களே, உறுதியாக சொல்லுகிறேன், தமிழ் இலக்கிய வரலாறு, தமிழ் இலக்கிய உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த மூன்று கதைகளும் இருக்கும். நான் அதிகமாக சொல்லவில்லை. உண்மையிலேயே ஈசல் வேட்டை, அதில் அவர் சொல்லக்கூடிய விவரிப்புகள், ஈசல் பிடிப்பது தமிழில் நிறைய பேருக்கு தெரியாது. என்னுடைய முதல் சிறுகதையிலே நான் ஈசல் பிடிப்பதை பற்றி எழுதியிருந்தேன், கூடடையும் பறவைகள். அது ஒரு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய, அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். அதை அவர் ரொம்பவும் நுட்பமாக விவரிக்கிறார். வேட்டையாடுவது, எலி பிடிப்பது, அப்புறம் உடும்பு வேட்டையாடுவது, அப்புறம் எருமை மேய்ப்பது பற்றிய, காடு தங்கல் பற்றி, அப்புறம் மூலிகைகளுடைய பயன்பாடு, சாராயம், புகையிலை பயன்படுத்துவது, நிறைய விஷயங்களை வந்து அவர் சொல்கிறார். அப்போ இதில் அவர் சொல்லக்கூடிய அந்த சொற்கள் இருக்குல்ல, எலி பிடிக்கிறது எலி பிடிக்கிறதுன்னு மட்டும்தான் தெரியும், ஆனால் அதற்கு ஊதரைன்னு ஒரு சொல் இருக்கு, அதை அவர் பயன்படுத்துகிறார், ஊதரை அப்படின்னு சொல்லி. அப்புறம் தொண்டை மண்டலத்துக்கே உரித்தான நிறைய சொற்கள், இந்த பூச்சி, கீது இப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து கேலி பண்ணுறதுக்காக சொல்கிறது. அதாவது அன்னை தமிழே, உன்னை சென்னை தமிழ் வந்து இஸ்துக்குன பூச்சி அப்படின்னு சொல்லி கவிதைகளை வந்து படிப்பாங்க. அதை படித்த உடனே நம்ம வந்து ஆஹா ஹோன்னு கையை தட்டுறது தான். மொழி என்பது எப்படி உருவாகிறது, அது ரொம்ப முக்கியமானது. ஒரு 10 கிலோமீட்டருக்கு மொழி மாறுகிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கள் பகுதியில் ஏன் நிறைய எழுத்தாளர்கள் வரல, எங்கள் பகுதி நீண்ட நாட்களாக நாயக்கர்களுடைய பிடியில் இருந்தது, மராத்தியர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அதே போல் அதை நாடு பிடிப்பதற்காக வந்து இங்கே ஆண்ட இஸ்லாமியர்கள், அதில் நவாப்புகள் நிறைய பேர் ஆண்டுட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு கலப்பு மொழி அங்கே. நாஸ்டா துண்ணியா அப்படி தான் கேட்பாங்க காலையில், நாஸ்டா ஆச்சா அண்ணுவாங்க. நாஸ்டான்னா உருதுல டிஃபன் அர்த்தம், ரொம்ப இயல்பாக புழங்கும், எஜுமா அப்படின்னு சாதாரணமாகவே வந்து பேசிக்குவாங்க. இந்த மாதிரியான ஒரு, அதை தாண்டி மிக அற்புதமான சொல் வளம் இருக்கிறது, அது ரொம்ப முக்கியம். களி பழுது, அவன் காளி வாயில் ஒட்டிட்டு இருந்துச்சுன்னு எழுதுறாரு. பழுது என்பது பழையது, பழுது பழுது குடிச்சா அப்படின்னு தான் எங்கள் ஊரில் கேட்பாங்க. அப்போ பழையது சாப்பிட்டியா, இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான சொற்கள். அப்புறம் தடுக்கு, குன்செட்டின்னு ஒன்று எழுதுறாரு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. குண்டு சட்டி, குன்செட்டி அப்படின்றது. அப்புறம் பாதராவு, நஜராவு அப்படின்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, நல்ல நடுராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை போன்ற விஷயங்கள். அப்புறம் ஈத்தை, அந்த சொல்ல நான் படித்த உடனே ஆச்சரியமாக, சங்கத்தமிழ் சொல், அது ஈற்று, ஈணுதல் என்பது தான் அந்த ஈத்தை அப்படின்னு சொல்கிறது. இதில் அவள் ரொம்ப தாட்டிமமானவள், அந்த கேரக்டரெல்லாம் நான் பார்த்துருக்குறேன், ஈத்தையில் எழுதின தைலுவே எனக்கு தெரியும். அப்போ அவங்க வந்து ரொம்ப தாட்டிமமாக இருக்கிறார்கள், தேன் எடுக்கிறாங்க, தேன் எடுக்கிறத பற்றி அவர் வந்து எழுதுகிறார். அப்புறம் அந்த தொன்னையில் நீர் பருகிறத பற்றி எழுதுகிறார். காட்டில் நீங்கள் வந்து ஆடு மேய்க்கவோ அல்லதுக்கு விறகு வெட்டவோ போனீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பள்ளம் இருக்கும், அந்த பாறைக்கு மேலே தண்ணி நிறைஞ்சிட்டு இருக்கும், மேலே துணியை போட்டுட்டு அப்படியே கவுந்து படுத்து அதை உறிஞ்சி குடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அனுபவங்களெல்லாம் வந்து எழுதுகிறார். இந்த ஈத்தை சிறுகதையை நான் படித்த போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் ஒருவேளை நான் முன்னாடியே இதை படித்திருக்கணும், இப்போவும் ஒன்றும் குறைந்து போயிடலன்னு நான் நினைக்கிறேன். நண்பர்களே, இது ஒரு அரிய டெக்ஸ்ட், இது வந்து ஒரு நாவலாக மாற வேண்டியது. ஏன்னா தெலுங்கில் நான் வந்து ஒரு நாவல் படித்தேன், அதை சாரோன்குட்டி நான் வந்து பேசியிருக்கிறேன். நான் அவன் காட்டை வென்றான் என்று ஒரு நாவல் இருக்கிறது. இந்த நாவல் கேசவரெட்டி அவர்கள் எழுதிய ஒரு நாவல். கேசவரெட்டி ஒரு மருத்துவர், அவர் சிஎம்சி மருத்துவமனையில் வேலூரில் இருந்தவர். என்பிடி அந்த நாவலை போட்டிருக்கிறாங்க. அதிகபட்சம் நீங்கள் ஒரு மணி நேரம் செலவு செய்தால் அந்த நாவலை நீங்கள் வாசித்து விடலாம். என்ன கதை, காட்டில் வந்து ஒரு பன்றி குட்டி போட்டுருது, அவன் வளர்க்கின்ற பன்றி, ஒரு கிழவன்,
பன்றி குட்டி போட்டு விட்டால் அந்த பன்றி மிக மூர்க்கமாக இருக்கும். வளர்க்கிறவனே கிட்ட போனால் கூட வந்து விடாது, அவனை கடித்து விடும். அப்போ அவன் வந்து போகிறான். பன்றி குட்டி போட்ட அந்த வாசனை கவிச்சை நாற்றம் அதனால் காட்டு விலங்குகளெல்லாம் வந்து விடுது. அதிலிருந்து விலங்குகளிடமிருந்து கடிபட்டு அந்த பன்றி குட்டிகளையும் காப்பாற்றி கொண்டு அவன் வந்து வீடு வந்து சேருகிறான். இதுதான் அந்த நாவல். இந்த கதை அதுதான். பன்றிக்கு பதிலாக இங்கே ஆடு இருக்கிறது. அப்போ அவள் அதற்கு அந்த மாசி ஒழுகி கொண்டிருக்கிறது, அது வந்து ஈணுவதற்கான ஒரு வேதனையோடு இருக்கிறது. அதை காட்டிலே அது மேய்கிற போது மற்ற விலங்குகள் விடுவதில்லை. அதை எப்படி அவள் பாதுகாக்கிறாள் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இதை வந்து அவர் ஒரு அற்புதமான ஒரு சிறுகதையாக மாற்றியிருக்கிறார். கரியோடன் என்பது எனக்கு முற்றிலும் வேறொரு அனுபவத்தை தந்தது. ஆடு மேய்ப்பு, அதை பற்றிய ரொம்ப நுட்பமான விவரணைகள் நிறைய. ஐயா அவர்கள், ஐயா சுந்தரமுத்து அவர்கள் வெளிப்படையாக இதில் வந்து அவர் சாதியை சொல்லவில்லை நிறைய இடங்கள்னு சொன்னார். ஆனால் இன்னும் நுட்பமாக வாசிக்கிற போது இதில் வந்து ஒரு உறவு இருக்கிறது. இடைத்தட்டு மக்களுக்கோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமான ஒரு உறவு. இதில் அந்த பிச்சோடனுடைய அப்பா லட்சுமணனுக்கு ஒரு அங்கே இருக்கக்கூடிய இன்னொருவரோட ஒரு உறவு இருக்கு. சின்ன குழந்தை அப்படின்ற ஒருத்தரோட உறவு இருக்கிறது. சின்ன குழந்தைய பற்றி ஒரு குறிப்பு வருகிறது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து சாட்டுற வேலையை செய்கிறார். அப்போ ஊரில் யார் சாட்டுவாங்க? ஊர் சாட்டுறது உறுதியாக அது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களாகத்தான் இருப்பாங்க. அப்போ அவர்கள் இரண்டு பேருக்கும் இடையிலான ஒரு உறவு. நண்பர்களே, இந்திய சாதி முறையில் பார்ப்பனர்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லோரும் ஒரு வகையில் ஒடுக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறாங்க. பிற்படுத்தப்பட்ட மக்கள் இன்றைக்கு ஆண்ட பரம்பரையினர் என்று சொல்லிக்கொண்டு பல வகையிலான வண்ண வண்ண பனியன்களை போட்டுக்கிட்டு பச்சை குத்திட்டாலாம் சுற்றிட்டு இருக்கிறவன் எல்லாருமே, அவனை போய் நீங்கள் தனியாக பேசி கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா என்ன தொழில் செஞ்சார், அவங்க தாத்தா என்ன தொழில் செஞ்சார்னு கேட்டிங்கன்னா அவங்க உறுதியாக சொல்லுவான். அவன் வந்து அவங்க அப்பாவும் அவங்க தாத்தாவும் கூட ஆண்ட வேலை தான் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க, அல்லது வாரத்துக்கு உழுதுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த சாதிக்கு கீழே இருந்து கொண்டு அவர்களுடைய ஒடுக்குமுறையை அனுபவிப்பது, அதை அவன் வந்து வாங்கி கீழே இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமாக அவன் வந்து தந்துடுவான். இப்படியான ஒரு முறை தானே இங்கே இருக்கிறது. இந்த நுட்பமான அந்த முறையை வந்து அவர் அதில் போகிற போக்கில் பதிவு செய்கிறார். அப்புறம் சிக்கம்னு ஒரு சொல்லை வந்து இதில் சாரோன் பயன்படுத்துகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஆடு மேய்க்கிறவர்கள் தோலில் நெய்யப்பட்ட ஒரு பையை வந்து மாட்டிட்டு போவாங்க, அதில் வந்து உணவெல்லாம் வச்சுருப்பாங்க. இப்படி பல செய்திகள். இந்த மூன்று சிறுகதைகளுமே மிக அற்புதமான சிறுகதைகளாக மாறி இருக்கின்றன. இந்த சிறுகதைகளுடைய சாரமாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு தொல்குடி மனிதனுடைய வாழ்க்கையை அவர் இந்த கதைகளின் வழியாக சித்தரித்திருக்கிறார் என்று நான் உறுதியாக கருதுகிறேன். என்ன தொல்குடி மனிதனுடைய வாழ்க்கை? அவன் காட்டிலே இருக்கக்கூடிய உணவை சேகரிக்கிறான், விலங்குகளை வேட்டையாடுகிறான். அதை அவன் மட்டுமே சாப்பிடுவதில்லை. ஈசல் வேட்டையில் சொல்லுகிற மாதிரி காளியும் அவனுடைய மனைவியும் அந்த ஊருக்கே அவர்கள் வேட்டையாடி கொண்டு வரக்கூடிய காட்டு விலங்குகளுடைய இறைச்சியை தருகிறார்கள், தேனை தருகிறார்கள், மூலிகையை தருகிறார்கள், உயிரை காப்பாற்றுகிறார்கள். அப்போ இந்த தொல்குடி வாழ்க்கை என்பது மிக முக்கியமான ஒரு அடிநாதமாக இந்த மூன்று கதைகளிலுமே நிலவுகிறது என்பதை என்னால் மிக உறுதியாக சொல்ல முடியும். அப்புறம் அவர் இதில் வந்து சுட்டி காட்டக்கூடிய நிறைய தாவரங்கள், இப்போ புரகந்தண்டு என்று என்னது இதுன்னு கேட்டார், அது வந்து பிரம்மன் தண்டு என்று ஒரு தாவரம், அது ஒரு மூலிகை தாவரம். அந்த தாவரத்தை நீங்கள் உடச்சிங்கன்னா அதுலேருந்து மஞ்சளாக பால் வரும். அந்த காயப்பட்டால் அந்த காயத்திற்கு அதை வைப்பார்கள். அதை போன்ற ஒரு தாவரம் அது. இப்படி பல செய்திகளை அவர் சொல்லுகிறார். நிறைய வார்த்தைகள், மொடா, குடுக்கு விளக்கு அப்படின்னு ஒரு இடத்துல வந்து பயன்படுத்துகிறாரு, மெத்தமாடி தழைன்னு சொல்கிறார், கொடாப்பு அப்படின்னு இந்த ஆட்டுக்குட்டிகளை மூடுறதுக்கானது, பஞ்சாரம்னு வேறு பகுதிகளில் சொல்லுவாங்க, எங்கள் பகுதியில் அப்படியான ஒரு வார்த்தை, இப்படியெல்லாம் வந்து நிறைய இருக்குது. ஒரு இடத்துல இந்த நிறைய அவருடைய நெரேஷன்ஸ் பற்றி சொன்னாங்க. ஒரு இடம் எனக்கு வந்து ரொம்பவும் சிலிர்ப்பாக இருந்தது. பாறையில் ஆங்காங்கே தொங்கிய பெருந்தேன் கூடுகளின் ஈக்கள் போவதும் வருவதுமாக இருந்தன. அதன் உச்சியில் சூரியனும் மழையும் வழியும் தொரவு
குருவி கூடுகளின் சருகுகளால் பழுப்பு ரோமம் வளர்ந்த பாறையின் அக்குளென திறந்திருந்தது. அப்ப ஒரு காட்டை ஒரு மனிதன் எப்படி உணர்வது அப்படின்னு சொன்னா, இந்த சொல்லால இந்த இந்த நாலு வரி படிச்சுட்டாவே போதும் நீங்க. அது உங்களோட வந்து ஒரு உயிரோட இருக்கக்கூடிய ஒரு ஒரு உயிராக ஒரு உறவாக அது அந்த இடத்துல வந்து மாறி விடுகிறது என்கின்ற அந்த அனுபவம் இருக்கு. கதையின் அல்லது இலக்கியத்தின் ஆகச்சிறந்த வெளிப்பாடாக நான் எதை சொல்வேன் என்று சொன்னால், எழுதுகிறவன் அந்த உணர்வை அப்படியே வாசிக்கிறவர்களிடத்தில் கடத்துகின்ற இடம்தான். அவன் வந்து நாலு வரி கூட எழுதியிருச்சோம், அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் அப்படின்னு சொல்லி இரண்டு பாரி மகளிர் வந்து எழுதின அந்த பாட்டு இருக்கு, அவங்க நிறைய எழுதல. அந்த பாட்டுல வந்து அவ்வளவு நுட்பங்கள் கூட எல்லாம் வந்து கிடையாது. ஆனா அந்த பாட்டை படிக்கிற போது நமக்கு வந்து கண்ணீர் வருகிறது, மனம் பிசைகிறது. எப்ப 2000-3000 ஆண்டுகள் கடந்து அந்த சொற்களின் வழியாக அந்த ஈரம் நம்மை வந்து தொடுகிறது, அந்த வார்த்தை சொற்களின் வழியாக. அப்ப ஒரு படைப்பினுடைய ஆகப்பெரிய ஆற்றலாக நான் அதைதான் கருதுகிறேன். எனவே அந்த மாதிரியான இடங்கள் இந்த மூன்று கதைகளிலுமே மிக சிறப்பாக இருக்கின்றன. அந்த காட்டு வாழ்க்கைன்னு சொன்னோம் இல்லையா, லட்சுமணனை வந்து சென்னாய்கள் கடித்து விடுகின்றன, முதுகில் வந்து கடிச்சிருது, கை காலெல்லாம் கடிச்சிருது. அதை படிக்கிற போது எனக்கு வந்து வால்கா முதல் கங்கை வரை அந்த கதையை நாவலை நான் படிச்சுட்டு இருக்கிற போ அந்த அனுபவம் தான் எனக்கு கிடைச்சது. ஏன்னா நீங்கள் ரெண்டாவது அந்த வால்கா முதல் கங்கை வரையின் அந்த நாவலை நீங்கள் அந்த நூலை படிச்சிங்கன்னா, அது ஒரு நாவல் வடிவத்தில் தான் இருக்கும், அதில் நீங்கள் படிச்சிங்கன்னா அப்படியே அது வந்து ஒரு தாய் சமூக வாழ்க்கை. அது குழந்தைகளையும் ஆண்களையும் கூட்டி கொண்டு அவ வந்துட்டு இருப்பாங்க, அவங்க எதிரிலேயே காட்டுல இருக்கக்கூடிய அந்த விலங்குகள் சென்னாய்கள் மனிதர்களை வேட்டையாடும். அதை பார்த்துட்டு அந்த அம்மாவும் அங்கே இருக்கக்கூடிய பெண்களும் மற்றவர்களை என்ன பண்ணுவாங்கன்னா, காப்பாற்ற முயற்சி செய்ய மாட்டாங்க, தப்பித்து போவதற்குத்தான் முயற்சி செய்வார்கள். அந்த வகையிலான ஒரு உணர்வு எனக்கு இதில் வந்து கிடைத்தது. இந்த கதைகளில் வந்து விமர்சனத்துக்கு இடமே இல்லையா? சாரோனை இப்படி மனம் திறந்து பாராட்ட வேண்டுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக விமர்சனத்துக்கு இடம் இருக்கிறது. விமர்சனம் இல்லாமல் எந்த படைப்புகளுமே இல்லை. விமர்சனம் இல்லாமல் எந்த படைப்பாளியும் தன்னை மறுசீரமைப்பு செய்து கொள்ளவும் முடியாது. எனக்கு ரெண்டு விஷயங்கள் சாரோன் கிட்ட சொல்லணும் இந்த கதைகளின் வழியாக அப்படின்னு நான் உறுதியாக கருதுறேன். அவர் எழுதுகின்ற இந்த முறை மிக அற்புதமாக இருக்கிறது. அப்புறமா அவர் ரொம்ப வெளிப்படையாக சாதியை பற்றி எங்கும் பேசலை, எதையுமே வந்து அவர் வந்து வலிந்து சொல்லலை. ஆனால் ஒரு சிறுகதை என்பது வெறும் தகவல்களால் மட்டுமே உருவாகி விடுமா என்கின்ற ஒரு கேள்வியை நான் சாரோனிடம் முன்வைக்க விரும்புகிறேன். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சிறுகதைகள் தான் மனிதர்களுடைய மனதை வந்து சம்மட்டி அடி அடிக்கும். ஒரு நாவலை நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா அதுக்கு நீண்ட காலம் பிடிக்கும். ஆனால் சிறுகதை என்பது அப்படி இல்லை. நான் படித்த கதைகள் என்னை மாற்றி இருக்கின்றன. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். அந்த யாருக்கு தெரியும் அப்படின்னு ஒரு கதை, ஒரு மலையாள கதை அது. அந்த கதை என்னை வந்து பகுத்தறிவாதியாகவே மாற்றிருச்சு. அதே அவரே வந்து எழுதின இன்னொரு கதை இருக்குது, அதாவது வறுமை அவங்களால வந்து தாங்கவே முடியாது. ஒரு பப்பாளி மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பப்பாளி காயை வந்து ஒரு செங்காயாக இருக்கும், அது அதை பறித்து ஒரு பையில சுருட்டிக்கிட்டு அப்பாவும் மகனும் வந்து ஒரு ட்ரெயினை வந்து நிறுத்துறதுக்கு போவாங்க. வெடிகுண்டு அப்படின்னு காட்டி அந்த ட்ரெயினை நிறுத்திடணும். நிறுத்தி எனக்கு வந்து பசிக்குது, எங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு அதுலேருந்து எடுத்துக்கணும், அதுக்காக போகணும்னு இவங்க வந்து நினைப்பாங்க. ஆனால் அவங்களால நிறுத்த முடியாது. அப்புறமா கடைசியில் என்ன பண்ணுவாங்க, ட்ரெயின் போயிடும். போயிட்ட பிறகு அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காயை வந்து அறுத்து சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு போவாங்க. இப்படி நிறைய கதைகள், லாங்ஸ்டன் ஹியூஸ் எழுதின கதை, ஒரு இயேசுவை சிலுவையில் அறைந்த ஒரு இயேசு விடுதலை செய்வான் ஒருத்தன், ஒரு பிளாக் போயிட்டு இயேசு என்ன பேசுவார்னா, அவங்ககிட்ட 2000 வருஷமாக என்னை ஆணி அடித்து வச்சுருந்தாங்க, நீ தான் என்னை வந்து விடுவிச்ச அப்படின்னு. அப்போ
ஒரு கதையில் கட்டாயமாக ஒரு பொலிட்டிக்கலான ஒரு பார்வை என்பது இருக்க வேண்டும், அது தேவை என்று நான் கருதுகிறேன். அப்போ இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கலான ஒரு பார்வை என்பது அவருடைய கதைகளில் ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்கிறதாக நான் வந்து உணர்றேன். அப்போ அவர் தன்னுடைய அடுத்த அடுத்த கதைகளில் எழுதுகிற போது இந்த விஷயங்களை வந்து அவர் எழுதுவார் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்புறமே இன்னொன்று, அவர் ஏற்கனவே சொன்னாங்க, சாரையும் நாகப்பாம்பும் வந்து உறுதியாக புணராது. ஏன்னா நான் ஒரு ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்டு, நான் ஜுவாலஜி படித்தவன். அப்போ அது வந்து சாரை வேற ஸ்பீஷீஸ், நாகப்பாம்பு வேற ஸ்பீஷீஸ். ஆனால் சாரையிலேயே பல நிறங்களோடு இருக்கிறது, கருப்பு நிறத்துலையும் இருக்கும், மஞ்சள் நிறத்துலையும் இருக்கும். அப்போ சில நேரங்களில் கிராமத்தில் என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா, கருப்பாக இருக்கிற சாரை வந்து நாகப்பாம்புன்னு நினச்சிப்பாங்க. ஆனால் அது வந்து தவறு. அப்போ இதை போன்று கிராமத்தில் இருக்கிற நம்பிக்கைகளை எழுதுகிற போது ஒரு இன்டர்வியூடாக அவருடைய அறிவியல் சார்ந்த ஒரு பகுத்தறிவு சார்ந்த ஒரு உண்மையான ஒரு கருத்தையும் அதில் வந்து ஒரு ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர் முன்வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஏன்னா இப்போது மாதவிடாய் சமயத்தில் உறவு கொண்டால் இறந்து போயிடுவார்கள்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த கதையை அதை தான் சொல்லுகிறது. அதை சொல்வதற்கு நாம் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக ஒரு கதையை வந்து நம்ம எழுதணுன்ற ஒன்று இல்லை. அதை தாண்டி வேற ஏதாவது ஒரு விஷயத்தை அதில் வந்து நம்ம எழுதணும்னு ஒன்று இருக்குது. இதை போல் அப்புறம் இன்னொன்று, யானை குட்டி ஈணுகிற போது ஒரு பாதுகாப்பு அரணை அது உருவாக்கி கொள்ளும் என்ற ஒரு விஷயம் அவர் வந்து நரேட் பண்ணுறார். ரொம்ப பிரமாதமான ஒரு இடம் அது. யானைகளை பற்றி நிறைய பேர் எழுதியிருக்காங்க, நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. யானை வந்து அப்படியே கடைசி நேரத்தில் அவர்களை வந்து பாதுகாத்ததாகவும் ஆசீர்வதித்ததாகவும் எல்லாம் எழுதுகிறாங்க. நீங்கள் வந்து அப்படி ஒரு ரொம்பவோ மாயா யதார்த்தமாக அல்லது நீங்கள் நம்பவே முடியாத மாதிரியெல்லாம் எழுதணும்னு எல்லாம் கிடையாது. யானை ரொம்ப நுட்பமான உணர்வு கொண்டது. ஆனால் அப்படி அது வந்து ஒரு பிள்ளை பேற்றுக்காக, ஒரு கன்று ஈணுவதற்காக அப்படி ஒரு அமைப்பை அது உருவாக்காது என்று தான் யானை வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அது அடர்ந்த காடுகளிலே மனிதர்கள் நடப்பதற்கு போகாத, அணுக முடியாத இடங்களிலே இருக்கும், அந்த இடத்துல தான் அது வந்து குட்டி ஈனும்னு சொல்கிறாங்க. இப்படி சில விஷயங்களும் இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் வந்து தகவல் சார்ந்தது, ஆனால் ரொம்ப முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். அப்போ ஒரு ஒரு பொலிட்டிக்கலான ஒரு பார்வையோடு இந்த மாதிரியான விஷயங்களை அவர் உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கருத்து. அப்புறம் இன்னொன்று, ஒரு நம்ம இந்திரனையா சொன்னார், அதையும் நான் வந்து திரும்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆர்ட் இஸ் அன் ஆர்ட். அதற்கு வந்து சில ஃபார்மேஷன், ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ ஒரு ஒரு கதை என்று சொல்லுகிற போது அது ஒரு ஒரு தன்மையில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் நிறைய இடங்களில் சாரோன் எங்கே முடிக்க வேண்டும் என்பது அவருக்கு வந்து தெரியலையோன்னு கூட எனக்கு தோணும். அதை வந்து நீண்ட கதைகளை படிக்கிற போது அது நிறைய சொற்களை நீங்கள் விரயம் செய்வதற்கு பதிலாக ஒரு நான்கு சொற்களில் ஒரு விஷயத்தை நீங்கள் கடத்துறீங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்பவும் மிக சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும். அந்த அதை போன்ற ஒன்றாகத்தான் நான் வந்து ஒரு சிறுகதையை பார்க்குறேன். புதுவைப்பித்தன் வந்து சொன்னான், சிறுகதை ஒரு உரைநடையில் எழுதப்படுகிற ஒரு லிரிக் அப்படின்னு நான் வந்து சொன்னான். லிரிக் ஹேஸ் அ ஃபார்ம். அப்போ அதை போன்ற ஒரு வடிவத்திற்கும் அவர் வந்து தன்னுடைய அடுத்த ஒரு விஷயங்களில் மெனக்கெட வேண்டும் என்று நான் வந்து கருதுகிறேன். ஒரு ஒரு 100 கதைகளை எழுதிய, ஒரு நீண்ட காலமாக 30 ஆண்டுகளாக இலக்கியத்தில் இருக்கிற ஒரு எழுத்தாளனுடைய அவதானிப்பாக இதை வந்து அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இதையெல்லாம் தாண்டி உண்மையிலேயே இன்றைக்கு எழுதக்கூடிய எழுத்துகள் எப்படின்னு பார்த்தா ரொம்பவும் மேம்போக்காக இருக்கிறது. ஆஃப் குக்டு ரைட்டிங்ஸாக இருக்குது. நிறைய சினிமாவுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறது தான் சிறுகதைன்னு நிறைய பேர் எழுதுகிறாங்க. ஐயா சொன்னது நான் திரும்ப சொல்கிறேன், அண்மையில் வரக்கூடிய நாவல்களை படிக்கிற போது எல்லாமே திரைப்படத்தை நோக்கியே எழுதப்பட்ட நாவல்களாகவே தோன்றுகிறது. நான் எழுத உக்காந்துட்டா எங்கே நாமும் அப்படி எழுதிடுமோன்னு எனக்கு ஒரு பதட்டம் வந்துடுது. அப்போ அதை போன்ற ஒரு இடத்துல இருந்து வந்து இதை போன்ற ஒரு அற்புதமான, ஒரு மிகச்சிறந்த, உண்மையிலேயே ஆழமான, தமிழுக்கு பெருமை சேர்க்கின்ற, வளத்தை கூட்டுகின்ற
ஒரு நூலை பார்க்கிற போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி என்பது அளவிட கரிய ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை தமிழ் இலக்கியத்திற்கு சாரோன் அவர்கள் தொடர்ச்சியாக தர வேண்டும். மிக நீண்ட காலமாக அவர் வாழக்கூடிய படைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு, அவருக்கு ஒரு எழுத்தாளன் என்கின்ற அடிப்படையிலோ அவருடைய மாமா என்கின்ற அடிப்படையிலோ இன்னும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.